சமையல்ல பன்னீர் பட்டர் மசாலாவும் பரோட்டாவும் செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பாருங்க பன்னீர் பட்டர் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளி மூணு பெரிய தக்காளி எடுத்துக்கேன் சின்ன தக்காளி அந்த நாலு எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை அதுக்கப்புறம் தேவையான அளவு பன்னீர் பட்டர் கரம் மசாலா அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒன்றில் ஒவ்வொரு டீஸ்பூன் இல்லைனா ஒன்றரை டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம் அண்டி பருப்பு முதல்ல ஒரு வாணலி எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா உருகட்டும் வெங்காயம் போடணும் பட்டர் நல்லா உருகிடுச்சு இனி நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் போடணும் வெங்காயம் வந்து ரெண்டு பல்லாரி எடுத்துருக்கோம் சின்ன பல்லாரியாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வசங்கட்டும் ரெண்டு உப்பு வசங்கிறதுக்கு கொஞ்சோண்டு ரெண்டு உப்பு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வசக்கிவாங்க தக்காளி போடலாம் உள்ளி வந்துட்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு போட்டு கொஞ்சம் அஞ்சு கொஞ்சோண்டு கேஷ்யூ நட்டு போடணும் அண்டி பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வேகட்டும் தக்காளி நல்லா வசங்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உருளை ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் வசக்கின வெங்காயத்தையும் தக்காளியையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்கிறோம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க பட்டர் நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க நாலு ஸ்பூன் பட்டர் பட்டை போட்டுடலாம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் நாங்கள் பட்டை மட்டும் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம் இந்த அரைச்ச பேஸ்ட்டில் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் நாங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கோம் நல்லா கலர் வரும் உப்பு உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் சீனி ஒரு ஸ்பூன் சீனி ஏன்னா தக்காளியில் புளிப்பு இருக்கும் அந்த புளிப்பை ஈக்குவல் பண்ணதுக்கு நாங்கள் சீனி ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவை உங்களுக்கு தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை கிரேவியாக எப்படி இருக்கும்னா தண்ணி சேர்க்காமல் கூட பண்ணலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த நல்லா கொதிச்சுட்டு நல்லா வெந்தாச்சுப்போம் இப்போ இதில் பன்னீர் சேர்க்க போகிறோம் நாங்கள் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கோம் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பன்னீர் போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும் பன்னீர் சீக்கிரமாக வெந்துடும் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிட்டு நீ நாங்கள் பவுல்லாம் மாற்றிட்டு காட்டுறோம் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு மக்களே இனி நாங்கள் பரோட்டா செய்ய போகிறோம் தேவையான பொருட்கள் அரை கிலோ மைதா மாவு உப்பு சீனி சோடா உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பால் இவ்வளவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எப்படி செய்யலான்னு பாருங்கள் உப்பு போட்டாச்சு ஒரு கரண்டி சீனி கொஞ்சோண்டு சோடா உப்பு ஒரு அரை கப் அளவு
பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை மாவில் நல்லா தடவி அரை மணி நேரம் குளிக்க வைக்கணும். அப்போதான் பரோட்டா போடும்போது நல்லா சாஃப்டாகவும் மெதுவாகவும் இருக்கும். நான் பிசைஞ்ச மாவை இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி பவுல் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மாவு எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த மாதிரி பரத்திக்கோங்க. பரத்திட்டு இந்த கையை இப்படியும் பின்னால் ஒரு கையை இப்படி வைக்கணும். வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணுவோம். அதை இப்படி சுத்தணும். கொஞ்சம் எண்ணெய் தடவி இதே மாதிரி சுற்றி எல்லா பால்ஸையும் இப்படி செய்யணும், செஞ்சு வைக்கணும். உங்களுக்கு இப்படி வீச வராட்டா எண்ணெய் தடவி பரத்திட்டு நல்லா பரத்திட்டு உங்களுக்கு எதல் வராட்டா இப்படி பரத்திட்டு அதை எண்ணெய் தடவிட்டு இப்படி மடக்கணும். சொல்லி இப்படி மடக்கணும். மடக்கிட்டு இப்படி சுத்தி வச்சா பரோட்டா எதும் நல்லா வரும். பரோட்டா எல்லா மாவையும் அதே மாதிரி சுத்தி வச்சாச்சு. பரத்துன மாவை லைட்டா பரத்தணும். பரோட்டா இதே மாதிரி எல்லாத்தையும் பரத்தி சுடணும். சுடணும் அதே மாதிரி எல்லா புரோட்டாவையும் சுட்டு நல்லா சூடோடையே நல்லா அடிச்சிடணும். சரியா? அப்பதான் அழகா இதழுதான் ஆகும். புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அம்மா சமையலில் சூப்பரான புரோட்டாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து சப்பாத்தி நான் இதுக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.